ஜெயலலிதா மரணத்தில் தன் மீது வீண்பழி சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள சசிகலா தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியலில் இருந்து தன்னை ஓரம் கட்டு நினைத்தவர்கள் ஜெயலலிதா மரணத்தை சர்ச்சையாக்கியது கொடுமையானது என தெரிவித்துள்ளார். இருவரும் ஒரு வயிற்றில் பிறக்காத சகோதரிகளாக நட்பிற்கு இலக்கணமாக வாழ்ந்ததாகவும், ஜெயலலிதா மரணத்தை பற்றி எத்தனை முறை விசாரணை நடத்தினாலும் உண்மை என்றைக்கும் மாறாது என்றும் அவர் கூறியுள்ளார். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அனைவரும் பொறாமைப்படும் அளவிற்கு இருவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்த நிலையில் ஜெயலலிதா மரணத்தில் தன் மீது வீண்பழி போட்டு இருப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று சசிகலா கேள்வி எழுப்பியுள்ளார். ஜெயலலிதாவிற்கு வழங்கப்பட்ட சிகிச்சையில் ஒருபோதும் தாம் தலையிட்டதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆஞ்சியோ சிகிச்சை தொடர்பாக எந்த தேவையும் ஏற்படவில்லை என்று மருத்துவர்களே முடிவெடுத்ததாக விளக்கம் அளித்துள்ள சசிகலா தன் மீதான குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ளார். வெளிநாட்டு சிகிச்சைக்கு செல்ல தாம் தடையாக இருந்ததில்லை என கூறியுள்ள சசிகலா எந்த விசாரணையையும் சந்திக்க தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.